வந்து ஸ்ரீமதி வழக்கு குறித்து நாங்கள் வந்து கடலூர் எஸ்பிஏ ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி வழக்கில் வந்து இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஐயா நீதி அரசர் அவர்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பார். அதை வந்து நாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருந்தோம். அந்த மேல்முறையீட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து எங்களுக்கு ஆர்டர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஏன்னா நீங்கள் யாரை விசாரிச்சிங்க, என்ன பண்ணனீங்க, இதை வந்து ட்ரையல் கோர்ட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து சொன்ன வாசகங்களை வந்து இப்போ டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. இதை வந்து ட்ரையல் கோர்ட் வந்து இதை கருத்தில் கொள்ளக்கூடாது, இது வந்து எப்படி முறைப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரணையில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீமதி வழக்கில் பார்த்தீங்கன்னா, சென்னசேலம் காவல்துறையும் சரி சிபிசிஐடியும் சரி இது வந்து சந்தேக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் ஸ்ரீமதிக்காக பேசின யூடியூபர்களோ இல்லை யாராக இருந்தாலும் வந்து இது சந்தேக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஒரு தனிப்பட்ட யூடியூப் சேனல் வந்து ஒருத்தன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் கேடிவி கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு தனிநபர் வந்து அது அவரோட வந்து காசுக்காக வந்து ஒரு மனிதன், அவன் வந்து மனுஷனே கிடையாது, மனுஷ ஜென்மத்தில் அவனை எடுத்துக்கவே கூடாது, அவனுக்கு மேலே வந்து நாங்கள் எஸ்பி ஐயா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, வழக்கு பதிவும் வந்து இது வந்து இது மர்ம மரணம் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீதியரசர் சொன்னதே தவறுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு, ஹைகோர்ட் சொன்னதே சுப்ரீம் கோர்ட் வந்து தவறுன்னு சொல்லிடுச்சு. இப்படி இருக்கக்குள்ள ஒரு தனிப்பட்ட யூடியூப் சேனல் வந்து எப்படி இது வந்து அவர் தற்கொலைன்னு வீடியோ போடுவார், அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவர் வந்து இந்த மாதிரி வீடியோவை போடக்கூடாது, அவர் போட்டால் அத்தனை வீடியோவும் வந்து டெலீட் பண்ணணும், எங்களை பற்றி வந்து அவதூறு ரொம்ப பேசுவாப்பில்ல, என்னை வந்து ரொம்ப கேவலமாக மட்டம் தட்டி பேசுவாப்பில்ல, எங்கள் வீட்டுக்காரர் என் குழந்தைய இப்படி எல்லாரையுமே வந்து அவதூறு பேசுறாப்புல, அந்த அவதூறுகள் வந்து மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து நாங்கள் வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. 26/9/2022 நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் அந்த எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ வந்து கடலூரில் வந்து எஸ்பி அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், மாதர் சங்கம் மூலயமா வந்து நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்குறோம். ஐயா அவர்கள் வந்து எஸ்பி ஐயா அவர்கள் வாயாலே சொன்னது என்னன்னா, அம்மா இது வந்து கொலையா தற்கொலைன்னு பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, வழக்கு பதிவு என்னன்னு இருக்கோ அதன்படி தான் பேசலாம், உங்களை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட இது, உங்களை வந்து அவதூறாக பேசுறதுக்கு அவனுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, கண்டிப்பாக வந்து அவன் போட்ட அத்தனை வீடியோவும் நாங்கள் டெலீட் பண்ணுவோம், அவன் மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அவர் வாயாலே உறுதி அளிச்சிருக்காரு. அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்துடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மேரி, இன்றைக்கி வந்து ஸ்ரீமதி அம்மாவுடைய விஷயமா நாங்கள் இன்றைக்கி மாதசங்க சார்பாக வந்து எஸ்பிகிட்ட மனு கொடுத்துருக்குறோம், மாதசங்க லெட்டர் பேரில் மனு கொடுத்துருக்குறோம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சாதாரணமாக யூடியூபு எல்லா டிவியுமே வந்து இன்றைக்கி நிறைய வழக்குகள் சம்மந்தமாக, அதுவும் வந்து ஸ்ரீமதி வழக்கு சம்மந்தம் நிறைய வந்துட்டுருக்குது. அதில் வந்து முக்கியமான என்ன விஷயம்னா, கேடிவியில் இருக்கக்கூடிய கார்த்திக் பிள்ளை என்பவர் வந்து ஸ்ரீமதியோடைய அம்மாவுடைய கேரக்டர் வயசில் இம்மாரல் கேரக்டர் வயசில் தவறுதலாக பேசிட்டு வராரு, அது மட்டும் இல்லாமல் இது தற்கொலைன்னு சொல்லிட்டு வராரு. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் அனைத்து இந்திய ஜனநாயக மாதசம் கடுமையான போராட்டம் தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். கடந்த காலம் டிஜிபி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தணும் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்கவே தெரியும். ஆகவே இன்றைக்கி ஸ்ரீமதி அம்மாவுடைய விஷயத்துக்கு நாங்கள் தொடர்ந்து மாதசங்க தலையிட்டு போராடிட்டு வரோம். இன்றைக்கி வந்து எஸ்பிகிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம், ஐயா என்ன சொல்லியிருக்காரு, உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், ஏன்னா இந்த மாதிரி இம்மாரில் பேசுறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தற்கொலைன்றது அவர் சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, கோர்ட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த நடவடிக்கை நாங்கள் உடனடியாக எடுப்போம்னு சொல்லிட்டு எஸ்பி ஐயா சொல்லியிருக்கிறாரு, உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றது.